அனைவருக்கும் வணக்கம். நான் படிக்கும் கட்டுரை ஒரு சொற்பொழிவிலிருந்து உருவாக்கியது. ஊர் திரும்பியவர், வேர் ஊன்றியவர், சிங்கப்பூரிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் தமிழர் என்ற மாநாடு மே திங்கள் முதல் நாள் நடந்தேறியது. அந்த அரங்கில் பேசிய போது இது 10 நிமிடத்திற்குள் அடக்க வேண்டியிருந்ததால் அதனை செய்ய இயலவில்லை. ஆனால் இந்த நூலில் நான் படைத்த கட்டுரை வந்ததும் வேறொன்றியது. இது முன்னரேயே இந்த நூலின் ஆங்கில வடிவத்தில் அரைவல் அண்ட் செட்டில்மெண்ட் பிகமிங் எ கம்யூனிட்டி, அதாவது சிங்கப்பூரில் தமிழர்கள் எவ்வாறு வந்தேறினர், பிறகு இங்கு சமூகமாக எவ்வாறு உருவாகினர் என்ற அடிப்படையில் இந்த கட்டுரை ஆங்கிலத்தில் படைக்கப்பட்டது. அந்த கட்டுரை வந்ததும் வேரூன்றியதும் என்ற தலைப்பில் தமிழில் உருவாகிய அந்த நூலின் பிரதியில் இந்த கட்டுரை இடம்பெற்றது. ஆனால் நான் இங்கு படைக்கப் போவது சில முக்கியமான கருத்துக்களை மேற்கொண்டு அந்த கட்டுரையை எழுதிய காலத்திற்கு பின்னர் நடந்த சில செய்திகளையும் இணைத்து, இவற்றோடு சின்னஞ்சிறு கதைகள் சிலவற்றையும் இணைத்து இங்கு பேச விரும்புகிறேன். இந்த பேச்சு பலரையும் நிலையாக சென்றடைய வேண்டும். இந்த பேச்சில் நான் எழுப்பவிருந்த சில கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கட்டுரை இவ்வாறு படைக்கப்படுகிறது. சிங்கப்பூரில் இந்தியர் எனப்படும் மக்களின் குலப்பெயர்வும் குடியேற்றமும் நமது சிங்கப்பூர் ஆவணங்களில் பரந்து காணப்படுகின்றன. புலம்பெயர்தல் என்பது பல்வேறு அலைகளாக திகழ்ந்த ஒன்று. இங்கு குடியேற்றம் அதிகம் வலியுறுத்தப்பட்டாலும் சிங்கப்பூரில் குடியேறி பல தலைமுறைகள் வாழ்ந்து மேலும் புலம்பெயர்தல் என்பது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. புலம்பெயர் மக்களுக்கு பல அடைப்பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலில் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ், அயலக இந்தியர்கள் அல்லது அயல் நாட்டு இந்தியர்கள் என்ற வெளிநாடு வாழ் இந்தியா, இது இன்றைய இந்தியாவின் கண்ணோட்டத்தில் இருந்து காணப்படுகிறது. ஆனால் சிங்கப்பூர் பார்வையில் இருந்து இதன் உள்ளர்த்தம் முற்றிலும் மாறுபட்டது. இந்திய துணைக்கண்டத்தில் இருந்து வரும் அனைவரையும் அந்தந்த நாட்டு குடிமக்களாக இன்று சிங்கப்பூர் கருதுகிறது. அதாவது பாகிஸ்தான், நேபாளம், ஸ்ரீலங்கா, வங்காளதேசம், இந்த நாடுகளிலிருந்து வருபவரை அவர்களுடைய அடையாள அட்டையை கொண்டு சிங்கப்பூர் அவர்களை அந்தந்த நாட்டு குடிமக்களாக கருதுகிறது. இந்தியாவிலிருந்து வருபவரை மட்டும்தான் இந்தியராக கருதுகிறது. ஆனால் சிங்கப்பூர் குடிமக்களாக வாழும் அனைத்து இந்திய துணைக்கண்ட வம்சாவழியினருக்கு இந்தியன் அல்லது இந்தியர் என்ற பெயர், சீனர், மலாய்க்காரர், இதர மக்கள் என்ற சொற்களுக்குள் அடைக்கப்படுவது போலவே நாமும் தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து, அதாவது தெற்கு ஆசியாவிலிருந்து எங்கிருந்து வந்தாலும் இந்தியர் என்ற கலை சொல்லோடு நாம் அழைக்கப்படுகிறோம். தற்காலத்தில் சமூக வலைதளங்களை பார்த்தால் இரண்டு சொற்கள் அடிக்கடி பலரால் எழுப்பப்படுகிறது. இது இந்தியர்களால் மட்டுமல்ல, சிங்கப்பூர் சீனர்களும் சிங்கப்பூர் மலாய்க்காரர்களும் பலரும் இந்த இரு சொற்களை கொண்டு இந்தியர்களை சிங்கப்பூரில் வர்ணிக்கிறார்கள். அதாவது முதலாவது சிங்கப்பூர் இந்தியர். என்னை போன்றவர் உங்களில் பலர் சிங்கப்பூர் இந்தியராக இருக்கலாம். அடுத்தது சீக்கா என்ற ஒரு சொல்லையும் நாம் கேள்விப்படுகிறோம். இந்த இரண்டு சொற்களும் சிங்கப்பூர் இந்தியர் அல்லாத மக்களின் மத்தியில்
பரவலாக பயன்படுத்தப்படும் சொற்களாக என்று இருக்கின்றது. இந்த குழப்பங்கள் தமிழர் என்ற சமூகத்திற்கு எவ்வாறு அமைகிறது, இதுதான் என்னுடைய முதல் சிந்தனை. அயலக இந்தியர் என்ற சொல் சிங்கப்பூரில் வாழும் எல்லா தமிழர்களுக்கும் பொருந்தாது. சிங்கப்பூர் குடிமக்களாக பல தலைமுறைகள் சிங்கப்பூர் மலாயா தமிழர்கள் ஒரு முக்கிய குழுவினராக இருக்கின்றனர். கூனா வேலுப்பிள்ளை என்பவர் அவருடைய சந்ததியான எனது நண்பர் திரு பிராயன் சேகர் அவர்கள் 6வது அல்லது 7வது தலைமுறை சிங்கப்பூரர். அவர்கள் குடும்பத்தில் அனைவருமே சிங்கப்பூரில் பிறந்து தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருகின்றனர். என்னை எடுத்துக்கொண்டால் 1896 தொடங்கி நான் 4வது அல்லது 5வது தலைமுறை சிங்கப்பூர் தமிழர் எனலாம். அதே போலவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அலை அலைகளாக தமிழர்கள் சிங்கப்பூரில் குடியேறியுள்ளனர். 1920களில் சிங்கப்பூர் வணிக தளமாக துரித வளர்ச்சி கண்ட போது ஒரு கூட்டம் சிங்கப்பூரை வந்தடைந்தது. 2வது உலகப் போருக்கு பின் மற்றொரு கூட்டமும் சிங்கப்பூருக்கு வந்தது. அந்த கூட்டத்தில் வந்த பலர் சிங்கப்பூரு தமிழரும் சிறக்க அரும்பாடுபட்டுள்ளனர். 1990களில் தொடங்கி இன்று வரை அலை அலையாக தமிழகத்திலிருந்து பல தமிழர்கள் சிங்கப்பூரில் வந்து இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் அயலக இந்தியர்களோ அல்லது இன்றைய தமிழக தமிழர்களோ அல்ல. நமது மத்தியில் இன்று மலேசிய தமிழர் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. மியான்மர் தமிழர், இந்தோனேஷிய தமிழர், புரூனை தமிழர், அமெரிக்க தமிழர், இங்கிலாந்து தமிழர், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா தமிழர் என பலரும் வந்து இறங்குகின்றனர். எனவே சிங்கப்பூர் தமிழர் என்பது அனைவருமே தமிழகத்திலிருந்து வருபவர்கள் என்று இன்றைய நிலையில் நாம் கூற முடியாது. அப்படி வந்திறங்கும் தமிழர்கள் அவர்களில் பலர் நன்றாக சிங்கப்பூரில் வாழ்கின்றனர். சிலர் கோடீஸ்வரர்களாக மாறி சிங்கப்பூர் தமிழும் சிறக்க வளம் தருகின்றனர். அன்றும் இன்றும் வந்தேறும் தமிழர்களை ஈர்க்கக்கூடிய சில அடிப்படைகள் சிங்கப்பூரில் வலுவாக உள்ளன. முதலில் நமது வழிபாட்டு இடங்கள், அவை கோயில்களாக இருக்கலாம், மசூதிகளாக இருக்கலாம், கிறிஸ்தவ ஆலயங்களாக இருக்கலாம். சிங்கப்பூரில் வந்திறங்கும் எந்த தமிழரும் நமது வழிபாட்டு இடங்களை பார்த்து நாம் நல்லதொரு இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் முதலில் தோன்றும். அடுத்தது நமது ஊடகங்கள், நமது மேடை நாடகங்கள், நாளிதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி. அடுத்து கல்வி நிலையில் தமிழ் பள்ளிகள் முன்பு இருந்தன. ஆனால் இன்று சிங்கப்பூர் கல்வியில் தமிழ் மொழியின் முக்கிய இடம் இங்கு வந்தோரை கவர்கிறது. நமது படைப்பு இலக்கியங்கள் அதே சமயத்தில் தமிழ் குடும்பங்களை உருவாக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கும் ஆண்களும் பெண்களும் ஒரு சமுதாயமாக இங்கு வந்திறங்கும் தமிழர்களுக்கு தெரிகின்றன. இதே போல எல்லா காலங்களிலும், அதாவது சிங்கப்பூர் 1819 ஒரு வர்த்தக மையமாக நிறுவப்பட்ட காலத்திலிருந்து எல்லா காலங்களிலும் தமிழர்களுக்கு அரசாங்க ஆதரவு இருந்திருக்கிறது. போருக்கு முந்தைய ஆங்கிலேயர் ஆட்சியில் தமிழர்கள் செல்வாக்கு பெற்றிருந்தனர். அதே போல ஜப்பானியர் ஆட்சியிலும் தமிழர்களுக்கு சலுகைகள் இருந்தன. சுதந்திர சிங்கப்பூரிலும் தமிழர்களுக்கு பல சலுகைகள் இருக்கின்றன. அத்துடன் இங்கு வாழும் தமிழர்கள் உலகத்தோடு உறவாடக்கூடிய ஆங்கில மொழி தொடர்பு பெற்றிருக்கின்றனர். இவ்வாறு பலவற்றை காலங்காலமாக சிங்கப்பூர் வந்திறங்கும் தமிழர்களுக்கு சிங்கப்பூர் கொடுத்து வந்துள்ளது. இத்தகைய பின்னணியில் தமிழர்கள் வருவதும் போவதும்
தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் தமிழர்கள் இங்கேயே தங்கிவிட்டனர். இவர்களை தமிழ் சிங்கப்பூரர் அல்லது சிங்கப்பூர் தமிழர் என வழங்கி வருகிறது. இவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி அதிகம் தெரியாது. தமிழ்நாட்டின் திரைப்படங்கள் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கலாம். தமிழ்நாட்டின் சமயங்கள் அவர்களை ஈர்க்கலாம். அங்கிருந்து வரும் நூல்கள், கல்வி வழி வரும் சில தகவல்கள், வியாபார தொடர்புகள் இவைதான் தமிழகம் என்னொரு இடத்தை அவர்களுக்கு உணர்த்தி வருகின்றன. எனவே சிங்கப்பூரில் காலூன்றிவிட்ட பெரும்பாலான தமிழ் குடும்பங்கள் தமிழகத்தை பற்றி நேரடியான எந்த அனுபவமும் பெறாதவர்கள். இந்த நூலில் இடம்பெற்றுள்ள எனது கட்டுரையில் தமிழர்கள் எவ்வாறு ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் என்பதை விளக்கியுள்ளேன். தமிழ் சமூகத்தின் உருவாக்கத்தை நான்கு பரந்த வரலாற்று காலகட்டங்களாக கட்டுரையில் முன்வைத்துள்ளேன். முதலாவது கட்டம் 19ஆம் நூற்றாண்டு, இரண்டாவது கட்டம் இரண்டாவது உலகப் போருக்கு முந்திய 20ஆம் நூற்றாண்டு சிங்கப்பூர், மூன்றாவது கட்டம் இரண்டாம் உலகப் போருக்கு பிந்திய 1965ஆம் ஆண்டு வரை உள்ள ஆண்டுகள், இறுதியாக சிங்கப்பூரின் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலம். முதலில் 19ஆம் நூற்றாண்டு பற்றி நான் கூற விரும்புகிறேன். சிங்கப்பூர் 1819ஆம் ஆண்டில் வர்த்தக மையமாக ஸ்டாம்பர் டிராபர்ஸால் நிறுவப்பட்டது. 1886 வரை சிங்கப்பூரின் ஆட்சி கல்கத்தாவிலிருந்து நடத்தப்பட்டது. இங்கிலாந்திலிருந்து அல்ல, கல்கத்தாவிலிருந்து நடத்தப்பட்டது. இந்த காலகட்டத்தில் வங்காள மாகாணத்தில், அதாவது இந்தியாவை ஆங்கிலேயர்கள் பல மாகாணங்களாக பிரித்திருந்தார். மெட்ராஸ் பிரசிடென்சி, பெங்கால் பிரசிடென்சி அதாவது பெங்கால் மாகாணம், மதராஸ் மாகாணம் என்று பிரித்திருந்தார்கள். இன்றைய தமிழ்நாடு அன்று இல்லை. தமிழகம், கேரளம், கன்னடம், ஆந்திர பிரதேசம் முதலானவை மதராஸ் மாகாணத்தில் அடங்கியிருந்தன. அதே போல வங்காள மாகாணத்தில் இன்றைய வங்காளதேசம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் இவையெல்லாம், அசாம் இவையெல்லாம் அடங்கியிருந்தது. எனவே 19ஆம் நூற்றாண்டில் வங்காள மாகாணத்தில் ஆதிக்கம் சிங்கப்பூரில் அதிகமாக இருந்தது. கல்கத்தாவிலிருந்து சிங்கப்பூர் நிர்வகிக்கப்பட்டதால் கல்கத்தாவின் செல்வாக்கு இங்கு அதிகம். இந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர், பினாங்கு, மலாக்கா ஆகியவற்றை இணைத்து நீரிணை குடியேற்ற நாடுகள் அல்லது நீரிணை குடியேற்ற இடங்கள் ஸ்டேட் செட்டில்மெண்ட்ஸ் என்ற பெயரோடு இங்கு கல்கத்தாவிலிருந்து ஆட்சி செய்தது. இதற்கிடையில் பெங்குலன் என்றதொரு இடம் ஆங்கிலேயருக்கு சுமத்ரா தீவில் இருந்தது. அந்த பெங்குலன் இடத்தை தான் டச்சுக்காரர்களின் மலாக்காவுக்கு கைமாற்றி கொடுத்து பெங்குலனை டச்சுக்காரர்களுக்கும் மலாக்காவை ஆங்கிலேயர்களும் எடுத்துக்கொண்டனர். அதன் பின்னர் பினாங்கு, மலாக்கா, சிங்கப்பூர் ஆகியவற்றை ஸ்டேட் செட்டில்மெண்ட்ஸ் அல்லது நீரிணை குடியேற்ற இடங்கள் என்ற பெயரோடு நிர்வகித்து வந்தனர். முதலில் பினாங்கு இந்த ஆட்சியின் மையமாக இருந்தாலும் பின்னர் படிப்படியாக அது சிங்கப்பூருக்கு மாறிவிட்டது. இந்த 19ஆம் நூற்றாண்டில் பல தமிழர்கள் சிங்கப்பூருக்கு பாய்மர கப்பல்கள் வழி வந்திறங்கினர். அதாவது எனது இன்னொரு நூலில், அதாவது சிங்கப்பூர் தமிழர் 201 என்ற நூலில் பெரியவர் ஆசி சுப்பையா அவர்களின் வரலாறு இடம்பெற்றுள்ளார். அந்த வரலாற்றில் ஆசி சுப்பையா அவர்கள் தமது குடும்பத்தோடு பாய்மர கப்பலில் இங்கு வந்திறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பெங்கால் மாகாண ஆதிக்கத்திலிருந்து சிங்கப்பூர் எவ்வாறு
மதராஸ் மாகாண மக்களை அதிகம் பெற்றது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அண்மையில் பேராசிரியர் டொமிகோ ஹர்னக் சிங் ஆகியோர் இந்தியா ஆன் அவர் மைண்ட்ஸ் என்ற ஒரு நூலை, அதாவது நமது சிந்தையில் இந்தியா என்ற ஒரு நூலை ஆங்கிலத்தில் வெளியிட்டார். அந்த நூலில் எனது கட்டுரை ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதாவது சிங்கப்பூரின் தொடக்க கால வர்த்தகம் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுதியது. அந்த கட்டுரையை ஆராயும் போதுதான் எனக்கும் புரிந்தது, எவ்வாறு சிங்கப்பூரில் இந்திய மக்களில் தமிழர்கள் அதிகமானோர் வந்திறங்கினர் என்பது எவ்வாறு என்பதை சற்று விளக்கி கூறுகிறேன். அதாவது 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சீனாவை நம்பியிருந்த கிழக்கு இந்திய கம்பெனி, அதாவது சீன தேயிலை ஆங்கிலேயருக்கு மிகவும் பிடித்திருந்தது. கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது கல்கத்தாவில் இருந்து இந்தியாவையும் சிங்கப்பூரையும் ஆண்ட கிழக்கு இந்திய கம்பெனி, வங்காள மாகாணத்தில் உருவாகிய அபின், அதாவது ஓபியம், இதனை சீனாவுக்கு விற்று அவர்களிடம் தேயிலையை வாங்கி இங்கிலாந்துக்கு அனுப்பி பெரும் லாபம் ஈட்டினர். அந்த அடிப்படையில் வங்காள மாகாணத்தின் குடியானவர்கள் அவர்களுடைய பெரும்பகுதி விளைநிலத்தை இந்த ஓபியம், அதாவது அபின் வளர்ப்பதற்கு பயன்படுத்தினார். பின்னால் 19ஆம் நூற்றாண்டிலேயே ஆங்கிலேயர்கள் சீனர்களின் தேயிலை வளர்ப்பு முறையை கற்றுக்கொண்டு அசாம், மேற்கு வங்காளம் முதலான இடங்களில் தேயிலை தோட்டங்களை ஏற்படுத்தினார். அந்த தேயிலை தோட்டங்களுக்கு ஆட்பலம் தேவைப்பட்டது. நமக்கெல்லாம் ஒன்று தெரிய வேண்டும், இந்திய துணைக்கண்டத்தை ஆங்கிலேயர்கள் ஆட்பலத்திற்கும் பயன்படுத்தினார்கள். அவர்களுடைய படைகளுக்கு இந்தியர்களை பயன்படுத்தினார்கள். அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியர்களை பயன்படுத்தினார்கள். அந்த நிலையில் அசாம் போன்ற இடங்களில் அதிக மக்கள் வாழாததால் வங்காள மாகாணத்தில் வாழ்ந்த குடியானவர்கள் பலரை அவர்கள் வலிமையுடன் இந்த தேயிலை தோட்டங்களில் குடியேறச் செய்து தேயிலையை உருவாக்கி இந்தியாவை தேயிலை தயாரிக்கும் ஒரு இடமாக மாற்றிவிட்டனர். பிறகு அவர்கள் சீனாவை வந்து தேயிலைக்கு நம்பியிருக்கவில்லை. இந்த அடிப்படையில் வங்காள மாகாணத்தில் வாழும் குடியானவர்களை சிங்கப்பூர் தென்கிழக்காசியாவுக்கு அனுப்பக்கூடாது என்ற நோக்கத்தில் அவர்களை தேயிலை தோட்டங்களுக்கு மிகவும் பயன்படுத்தினர். அதனால் சிங்கப்பூர் மலாயாவில் ரப்பர் தோட்டங்கள் உருவாகிய போது ஆட்பலம் எங்கிருந்து சேகரிப்பது என்ற சிந்தனையில் ஆங்கிலேயர்கள் மதராஸ் மாகாணத்தில் வாழ்ந்த மக்களை தென்கிழக்காசியாவுக்கு வர தூண்டினர். நமக்கெல்லாம் தெரியும், அதே சமயத்தில் அவர்கள் இலங்கையின் தேயிலை தோட்டங்களுக்கும் சென்றார்கள், மலாயாவின் ரப்பர் தோட்டங்களுக்கு வந்தார்கள், பர்மாவுக்கு சென்றார்கள். இந்த ஒரு ஆங்கிலேயரின் முடிவால் மதராஸ் மாகாணத்திலிருந்து, அதாவது நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து மனிதர்களை, மனித வளத்தை தென்கிழக்கு ஆசியா நோக்கி அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். அந்த ஒரு முடிவின் காரணமாகத்தான் தென்கிழக்கு ஆசியாவில் தமிழர்களின் எண்ணிக்கை இன்று அதிகமாக உள்ளது. இதனை உணராமல் தமிழர்கள் தானே இங்கு வந்து குடியேறி சிறப்பாக வாழ்கிறார்கள் என்று நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. வரலாற்றில் கல்கத்தாவில் ஆங்கிலேயர்கள் எடுத்த ஒரு முடிவினால் என்று தமிழர்கள் சிங்கப்பூரிலும் மலாயாவிலும் பர்மாவிலும் இந்தோனேஷியாவிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இந்தியர்கள் மத்தியில் அதிகமான எண்ணிக்கையில் வாழ்கிறோம். இவ்வாறு சிங்கப்பூர் வந்தோர் பெரும்பாலோருக்கு தமிழ் மொழி அடையாளமாக இருந்தாலும், தமிழே அவர்கள் பேசும் மொழியாக இருந்தாலும் பெரும்பாலோருக்கு தமிழில் எழுத படிக்க தெரியாது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் தேவர் இலிட்ரேட், எழுத படிக்க தெரியாத மக்கள். ஒரு சிலர் மட்டுமே தமிழில் எழுத படிக்க தெரிந்தோம். தமிழில் பரவலாக பேசினர்,
அவர்களுக்கு ஆங்கில அறிவு அறவே இல்லை. இதனால் தமிழர்கள் மத்தியில் கடிதம் படிப்பவர்களும் கடிதம் எழுதுபவர்களும் வேலை செய்தனர். அதாவது ஒரு சிறு தொகையை பெற்றுக்கொண்டு வரும் கடிதத்தை படித்து கூறுவர், கடிதத்திற்கு பதிலும் எழுதி கொடுப்பர். இது 19ஆம் நூற்றாண்டு தமிழர் வாழ்க்கை. அடுத்தது 20ஆம் நூற்றாண்டில், அதாவது 2வது உலக போர் வரை என்ன நடந்தது என்று நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழகமும் மலாயாவில் பல மாற்றங்களை கண்டன. மலாயாவில் ரப்பர் தோட்டங்கள் உருவாகும் போது அதிக ஆட்பலம் தேவைப்பட்டது. அதற்கு மதராஸ் மாகாணத்தையே மலாயா நம்பியிருந்தது. அதனால் பல சிறப்பு ஏற்பாடுகளை செய்து நாகப்பட்டினத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பினாங்கு, போர்ட்கலாங், அப்பொழுது போர்ட் ஸ்வெட்டன்ஹாம், சிங்கப்பூர் போன்ற இடங்களுக்கு வந்தனர். இந்த 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் தமிழகத்தில் பல பஞ்சங்கள் உருவாகின. அதாவது மழை பெய்யாத காரணம், விளைச்சல் இல்லாத காரணம். இதில் தஞ்சாவூர் மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஏனால் அது நெல் விளையும் பூமி, வந்தோரை வாழ்விக்கும் பூமி. அந்த பூமியில் தொடர்ந்து மழை பெய்யாததால் பஞ்சம் தலைவரை தாடியது. இந்த காலகட்டத்தில்தான் என்னுடைய மூதாதையர் 1896 நாகப்பட்டினத்தின் கப்பல் ஏறி சிங்கப்பூரில் வந்து இங்கேயே பல தலைமுறைகளாக வாழ்ந்திருக்கும். இந்த தமிழர்கள் சிங்கப்பூருக்கு வந்தது, தென்கிழக்கு ஆசியாவுக்கு வந்ததெல்லாம் ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்திய ஒரு பொருளாதார பசி என்று சொன்னார், இக்கனாமிக் ஹங்கர். தமிழர்கள் இந்த பொருளாதார விரிவாக்கத்திற்கு ஒரு தீனியாக தீனியாகத்தான் வந்தார்கள். ஆங்கிலேயர்கள் தமிழர்களுக்கு குறைந்த வருவாயை கொடுத்து இந்த மண்ணில் விளைந்த அதிக பலன்களை ஈட்டிச் சென்றனர். இந்த உழைப்போர் மக்களுக்கு மேலாக தமிழர்களின் மத்தியில் வியாபாரிகள் இருந்தனர், கைவினை தொழிலாளர்கள் இருந்தனர், ஆங்கிலம் படித்த கிராணிமார்கள் இருந்தார்கள். இவர்களெல்லாம் சற்று அதிகமாக பணம் பெற்று பலமாக வாழ்ந்தார்கள். உழைக்க வந்தோர் குறுகிய வருவாயில் தங்களுடைய குடும்பங்களை தமிழகத்தில் விட்டு வந்திருந்ததால் அவர்களுக்கும் பணம் அனுப்பி இங்கும் மிகவும் கடின வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள். மலாயாவின் ரப்பர் தோட்டங்கள் பல தமிழர்களை வேலைக்கு அமர்த்தியது. அந்த காலகட்டத்தில் சிங்கப்பூரிலும் ரப்பர் தோட்டங்கள் இருந்தன. இந்தியாவில் தமிழகத்தில் நிலமற்ற தமிழர்கள் புலம்பெயர்ந்தனர். பல குடியானவர்கள் தமிழகத்தில் நிலம் இருந்தும் விளைச்சல் செய்ய முடியாத சூழலில் தங்கள் விளைநிலங்களை விடுத்து குடும்பங்களை அங்கேயே விட்டு இங்கு தனி மனிதர்களாக வந்து வாழ்ந்தனர். வியாபாரிகளும் அவ்வாறே இங்கு வந்து குடியேறினர். நிதியாளர்கள் என்று சொல்லும்போது நாட்டுக்கோட்டை நகரத்தாரை குறிப்பிடலாம். அவர்கள் இந்த தமிழர்களோடு வந்து இங்கு பல பொருளாதார ஈடுபாட்டுக்கு பண உதவி செய்தனர். இன்னும் பல தமிழர்கள் குதிரை மாட்டு வண்டிகள் ஓட்ட வந்தனர். நாம் எல்லாம் ஒன்று உணர வேண்டும், இன்று நாம் பார்க்கும் வாகனங்கள் லாரிகள் கார்கள் அன்று இல்லை. குதிரை மாட்டு வண்டிகள் ஓட்டுநர்களுக்கு சிங்கப்பூரில் மிகுந்த செல்வாக்கு இருந்தது. அதனால்தான் இன்றும் மண்ணுமலை, தண்ணீர் கம்பம், சுண்ணாம்பு கம்பம், தஞ்சம்பகார் என்றெல்லாம் நாம் பேச முடிகிறது. 2வது உலக போர் எல்லா சமூகங்களையும் பாதித்தது, தமிழர்களையும் பாதித்தது. ஆனால் இந்த 2வது உலக போர் காலத்தில் சமூக உருவாக்கம் நமது தமிழர்கள் மத்தியில் தீவிரமாக நிகழ்ந்தது. ஏனென்றால் அவர்களை பல நூறு ஆண்டுகள் ஆண்ட ஆங்கிலேயர்கள் ஜப்பானியர்கள் முன்பு தோற்றது தமிழர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. இந்திய தேசிய விடுதலை படை போன்ற அமைப்புகளில் சேர்ந்த தமிழர்கள் மிக புரட்சிகரமான கருத்துக்களை பெற்றனர்.
இவர்கள் மத்தியில் தொழிற்சங்கங்கள் பற்றிய சிந்தனை உருவாகி திராவிட கழக சிந்தனைகள் வலுவடைந்தன. மார்க்சிய கால்மார்க்ஸ் மார்க்சிய சமத்துவ சிந்தனைகள் இவர்கள் மத்தியில் இருந்தன. இரண்டாவது உலக போருக்கு முன்பேயே ஆங்கிலேயர்கள் சிங்கப்பூரை ஒரு பாதுகாப்பு இடமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தங்களது கப்பற்படைகளை இங்கு அமர்த்தினார்கள். ஆகாய படையையும் இங்கு தோற்றுவித்தார்கள். அதில் வேலை செய்ய பல நூறு தமிழர்கள் சிங்கப்பூரில் வந்திறங்கினர். ஆனால் இந்த இரண்டாவது உலக போர் 1941 பிறகு சிங்கப்பூர் தமிழர்கள் மத்தியில் மாபெரும் சிந்தனை புரட்சியை ஏற்படுத்தியது. அந்த காலகட்டத்தில் இந்திய விடுதலையை முன்வைத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் தலைமையில் இந்திய விடுதலை படை சிங்கப்பூரில் தனது தலைமையகத்தை ஏற்படுத்தியது. அந்த படையில் பல நூறு சிங்கப்பூர் தமிழர்கள் சேர்ந்தனர். சேர்ந்தவர்கள் பலர் தமது நிலைகளை உணர்ந்து தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ்ந்தனர். முன்பேயே திராவிட சிந்தனைகள் பலவற்றால் அவர்கள் கவரப்பட்டிருந்தனர். மார்க்சிசர் அதாவது கால்மார்க்ஸ் அவர்களின் சமத்துவ சிந்தனைகளும் நமது தமிழ் உழைப்பாளிகளின் சிந்தனையில் இடம்பெற்றிருந்தது. இரண்டாவது உலக போர் முடிந்த பின்னர் நமது அடுத்த காலகட்டம் தொடங்கியது. இது 1965 வரை சிங்கப்பூர் தனி நாடாகிய ஆண்டு வரை தொடர்ந்தது என்று சொல்லலாம். நமது ஆவணங்களை பார்த்தால் சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வோம். எல்லா காலங்களிலும் சிங்கப்பூரின் வரலாற்றில் எல்லா காலங்களிலும் சிங்கப்பூரில் பிறந்த இந்தியர்களின் விழுக்காடு மற்ற இனத்தவரோடு ஒப்பிடும்போது குறைவாகவே இருந்துள்ளது. எடுத்துக்காட்டாக 2 ஆண்டுகளை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். 1921 சிங்கப்பூரில் வாழ்ந்த இந்தியர்களில் 16 விழுக்காட்டினர் சிங்கப்பூரில் பிறந்தவர்கள். சீனர்கள் மத்தியில் இது 24 விழுக்காடு. ஆனால் மலாய்க்காரர்கள் மத்தியில் இது 61 விழுக்காடு. இது 1921 உள்ள கணக்கு. 2018 அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்பு நமது பிறப்பு விகிதாச்சாரம் எவ்வாறு இருந்தது என்று பார்ப்போம். இந்தியர்கள் மத்தியில் சிங்கப்பூரில் பிறந்த இந்தியர்கள் 58 விழுக்காட்டினர். சீனர்கள் மத்தியில் 79 விழுக்காட்டினர். ஆனால் மலாய்க்காரர்கள் மத்தியில் 93 விழுக்காட்டினர் சிங்கப்பூரிலேயே பிறந்தவர்கள். எனவே நமது தமிழர்கள் பங்கேற்கும் இந்திய சமுதாயத்தில் பிறந்த எண்ணிக்கையில் நாம் என்றும் மற்ற இனத்தவரோடு ஒப்பிடும்போது குறைவாகவே இருக்கிறோம். இந்தியர் பிறப்பு தொகையில் தமிழர்கள் நிச்சயமாக பெரும்பான்மை விகிதமாக இருப்பார்கள் என்று நாம் நம்பலாம். 1957 மலாயா விடுதலை பெற்றது. மலாயா விடுதலை பெற்றாலும் சிங்கப்பூர் பிரிட்டிஷ் காலனியாக தொடர்ந்தது. அந்த காலகட்டத்தில் 39 விழுக்காட்டினர் சிங்கப்பூரில் பிறந்தவர்களாக இருந்தனர். இது எப்பொழுதும் தமிழர்களின் சுய அடையாளத்தை பாதித்தது. மலாயக்காரர்கள் சமூக அடையாளம் என்று சொல்லும்போது அவர்கள் சிங்கப்பூரிலேயே பிறந்து வளர்ந்து ஒரு சமூகமாக இருப்பதால் அவர்களுடைய சுய அடையாளம் எப்பொழுதும் மேன்மையோடு விளங்குகிறது. ஆனால் தமிழர்கள் சமுதாயத்தில் நமது பிறப்பு விகிதம் எப்பொழுதும் குறைவாகவே இருப்பதால் சிங்கப்பூரில் பிறந்து வளர்ந்த தமிழர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் நமது சுய அடையாளம் எல்லா காலங்களிலும் சில கேள்விகளை எழுப்பி வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக 1956 எடுத்துக்கொள்ளும் அந்த ஆண்டில் சிங்கப்பூரில் குடியுரிமை பெற பதிவு ஏற்பட்டது. 1957
குடியுரிமை இல்லாத பெரும்பாலான சீனர்கள் குடியுரிமை பெற்றார்கள், தமிழர்களும் பெற்றார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழர்களுடைய உள்ள பேச்சு என்னவென்றால், இந்த நாட்டில் நாம் ஏன் இருக்க வேண்டும், தமிழகம் எவ்வளவோ சிறப்பாக உள்ளது. உண்மைதான், போருக்கு பிந்திய காலத்தில் தமிழகம் சிறப்பாகத்தான் இருந்தது. ஏனென்றால் தமிழகத்தில் இரண்டாவது உலக போர் நடைபெறவில்லை. சிங்கப்பூரில் இரண்டாவது உலக போர் நடைபெற்று முடிந்திருந்தால் நமக்கு பாதிப்பு அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தோன்றியதுதான் ஒரு அமைப்பு, இதுதான் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம். சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தை ஏன் அந்த காலகட்டத்தில் தோற்றுவித்தார்கள் என்று பார்த்தால், இந்த மன்றத்தை தோற்றுவித்த பெரும்பாலான இளைஞர் மற்ற தமிழர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இந்த இளைஞர்கள் சிங்கப்பூரிலேயே பிறந்தவர்கள், சிங்கப்பூரை பற்றிய சிந்தனையோடு வளம் வந்தவர்கள். ஆனால் இவர்களுடைய வயதில் மூத்தவர்கள் தமிழகம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணிக்கையில் இவர்களை இழிவுபடுத்தி வந்தனர். இந்த ஆத்திரத்தில்தான் இந்த அமைப்பு அன்று தோற்றுவிக்கப்பட்டது. ஆயினும் சிங்கப்பூருடன் ஒன்றிணைய பல சமுதாய முயற்சிகள் தமிழர்கள் மத்தியில் 1950களில் நடந்தது. இதனை நாம் மறுக்க முடியாது. அந்த முயற்சிகளால் தான் இன்று தமிழரும் தமிழும் மிகவும் செல்வாக்கு மிக்க சமூகமாக சிங்கப்பூரில் வாழ்கிறோம். எடுத்துக்காட்டாக 1950களில் தொழிற்சங்க இயக்கங்கள், சிங்கப்பூர் தமிழர் 200 என்ற நூலை படைத்தார். அதில் வீரசேனன் என்ற ஒரு மாபெரும் வீரனை பற்றிய வரலாற்று தொகுப்பு உள்ளது. வீரசேனன், ஏ கே கருப்பையா, பலர் இந்த சிங்கப்பூரில் தொழிற்சங்க மறுமலர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்டனர். அவர்களுடைய முயற்சியில் தமிழர்கள் மத்தியில் மாபெரும் விழிப்புணர்வு தோன்றியது, ஒரு வீர உணர்வு தோன்றியது. தொழிற்சங்கங்களை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தலாம் என்ற சிந்தனை பிறந்தது. இந்த செய்திகளை எனது கட்டுரைகள் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது, சாரங்கபாணி அவர்கள் முன்வைத்து தொடங்குக தமிழர் திருநாள் நிகழ்ச்சி. தமிழர் திருநாள் ஒரு கலை நிகழ்ச்சியாக, விளையாட்டு நிகழ்ச்சியாக, ஒரு ஒரு போட்டிகள் நிகழ்ச்சியாக நாம் என்று கருதினாலும், அன்றைய நிலையில் சிங்கப்பூரில் வாழ்ந்த தமிழர்கள், மலாயாவில் வாழ்ந்த தமிழர்கள் இந்த மண்ணின் மைந்தராக மாற வேண்டும், குடியுரிமை எடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த மாபெரும் இயக்கத்தை பெரியவர் சரங்கபாணி அவர்கள் அன்று தொடங்கி வைத்தார். பி வீரசேனன் அவர்களின் முயற்சியில் போருக்கு பின்னர் பல தமிழ் பள்ளிகள் அமைக்கப்பட்டது. அதற்கு முன்னரேயே பல பள்ளிகள் இருந்தாலும் அவரின் முயற்சியில் பல பள்ளிகள் சிங்கப்பூரில் தோன்றின. அதாவது, இந்த புரட்சிவாதிகளுக்கு அடிப்படை என்னவென்றால், எழுத்தறிவு இல்லாத தமிழன் சிங்கப்பூரில் அறிவு இருக்கக்கூடாது. இன்றைய நிலையில் நாம் வந்து பல நிலைகளில் சிறந்த சிறப்பான சான்றிதழ்களை பெற வேண்டும் என்று கல்விக்கு சொல்கிறோம். ஆனால் அன்று வீரசேனன் போன்றவர்கள் நினைத்தார்கள் என்றால், கல்வி என்பது எழுத்தறிவு பெற வேண்டும், ஒரு தமிழன் எழுத்தையும் எண்ணையும் கற்றால்தான் ஒரு மனிதனாக சிங்கப்பூரில் வாழ முடியும் என்று கருதினர். அது எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்லை, தமிழிலும் படிக்கலாம், சீனத்திலும் படிக்கலாம், மலாயிலும் படிக்கலாம், ஆங்கிலத்திலும் படிக்கலாம். ஆனால் வசதியற்ற தமிழர்களுக்கு தமிழ் பள்ளிகள் தான் ஒரு திறவுகோலாக, கல்வியில் ஒரு அடியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வழியாக அன்று அவர்களுக்கு தெரிந்தது. அதை முன்வைத்து சிங்கப்பூரின் பல பகுதிகளில் தமிழ் பள்ளிகளை தொடங்கினார். அடுத்தது, குடும்ப ஒருங்கிணைப்பு. அதாவது, இங்கு வாழ்ந்த குடும்பங்கள் மிகவும் ஒற்றுமையுடன் அன்று வாழ்ந்ததால் தங்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் அவர்கள் நன்றாக பார்த்துக் கொள்ள முடிந்தது. அனைவருக்கும் நமக்கு தெரியும், 1956 சீன பள்ளிகள் புரட்சி என்ற ஒரு பெரிய நிகழ்வு சிங்கப்பூரில் நடந்தது. சீன பள்ளி மாணவர்கள் தெருக்களில் ஆர்ப்பாட்டம் செய்து தங்களது கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்று புரட்சி செய்தனர். அந்த அடிப்படையில் அன்றைய நமது நாடாளுமன்றம் அனைத்து கட்சிகள் கல்வி அறிக்கை ஒன்றை தயாரித்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில்
இருமொழி கொள்கை அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது தாய்மொழியையும் படிக்க வேண்டும், அதே சமயத்தில் ஆங்கிலத்தையும் படிக்க வேண்டும். ஆனால் இந்த இருமொழி கொள்கையை வந்து நாம் கவனமாக ஆராய வேண்டும். இருமொழி கொள்கை என்பது மலாய் மொழியை சேர்த்துதான் அன்று செயல்படுத்தப்பட்டது. ஏனென்றால் சிங்கப்பூர் என்னவானாலும் மலாயாவோடு இணைந்து மலாய மொழியை முன்வைத்து ஒரு சமுதாயமாக மாறும் என்ற எண்ணத்தில் தான் அன்று மலாய் மொழியையும் தேசிய மொழியாக சிங்கப்பூர் ஏற்றுக்கொண்டது. இந்த சீன பள்ளிகள் புரட்சியால் தமிழ் மொழி ஒரு முக்கியமான மொழியாக நமது அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றது. தமிழ் அதிகாரத்துவ மொழிகளில் ஒன்றாக, நான்கு மொழிகளில் ஒன்றாக அன்று இடம்பெற்றது. எனவே தமிழ், சீனம், மலாய், ஆங்கிலம் இந்த அடிப்படையில் தான் நாம் போருக்கு பிந்தைய காலத்தில் தமிழரை முன்வைத்து ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தமிழ் சமுதாய உருவாக்கம் மிகவும் துரிதமாக நடந்தது. இதற்கு முக்கிய காரணம் சிங்கப்பூரின் அரசியல் பின்னணி. அந்த அரசியல் சூழல் 1950களில் ஏற்படாவிட்டால் தமிழும் தமிழரும் இந்த நாட்டில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்க முடியாது. 1965 நாம் எல்லாம் தெரியும், சிங்கப்பூர் வந்து தனி நாடாகியது. இது நமது தமிழர் சமுதாயத்தில் மாபெரும் அதிர்ச்சியை உருவாக்கியது. அதாவது அதுவரை மலாயாவின் ஒரு பகுதியாக, மலேசியாவின் ஒரு மாநிலமாக இருந்த சிங்கப்பூர் திடீரென தனி நாடாகியது. சின்னஞ்சிறு தீவு, எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு பயங்கர சிந்தனை தமிழர்கள் மத்தியில், அன்று சிங்கப்பூரில் வாழ்ந்த தமிழர்கள் மத்தியில் இருந்தது. நான் உட்பட சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து பிரிந்த அன்று எனது நண்பர்களுடன் நான் கார்பந்தாடி கொண்டாடினேன். ஆனால் மறுநாளே எனது பள்ளி ஆசிரியர் சிங்கப்பூரில் படித்த பின்னர் என்ன வேலை கிடைக்கும், எவ்வாறு வாழப்போகிறீர்கள் என்று கேள்வி கேட்டு எனது உயர்நிலை பள்ளி வாழ்க்கையில் ஒரு மாபெரும் சிந்தனையை உருவாக்கினார். இந்த சுதந்திர சிங்கப்பூரில் நாம் நம்மை ஆளும் மக்கள் செயற்கட்சி பல வகையான நாட்டு உருவாக்க திட்டங்களை அறிமுகப்படுத்தியது. அந்த நாட்டு உருவாக்க திட்டங்கள் தான் என்று நம்மை சிங்கப்பூரர் மத்தியில் மதிக்கத்தக்க மனிதராய் வாழ வைத்துள்ளது. முதலாக பள்ளிகள். நான் முதன் முதலில் 1950களின் இறுதியில் ஆங்கில பள்ளியில் சேர முயன்ற போது எனது தாயார் 2 வருடம் கடினமாக முயன்றார். ஆனால் அவருக்கு ஆங்கில பள்ளியில் என்னை எவ்வாறு சேர்ப்பது என்று தெரியவில்லை. அதற்கு வழிகாட்டவும் யாரும் இல்லை. அதனால் மக்கள் செயற்கட்சி விடுதலை அடைந்த சிங்கப்பூரில், அதாவது அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து, ஒன்றினை முக்கியமாக செய்தார்கள். சிங்கப்பூரில் பிறந்த பிள்ளைகள் அவர்களுக்கு விரும்பும் பள்ளிகளில், அதாவது அவர்கள் விரும்பும் மொழி அடிப்படையில் படிக்கலாம் என்ற திட்டத்தில் பள்ளிகளில் பதிவு செய்ய சுதந்திரம் அளித்தனர். இதனால் பல பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை ஆங்கில பள்ளிகளில் சேர்க்க முடிந்தது. ஆனால் ஆங்கில பள்ளிகளில் சென்ற சீன பிள்ளைகளும் மலாய் பிள்ளைகளும் தமிழ் பிள்ளைகளும் தங்களுடைய மொழியை இழந்து விடுவார்கள் என்ற ஒரு ஐயம் இருந்த போது 1956 ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விக் கொள்கை கை கொடுத்தது. இதனால் அதிகமான தமிழ் குடும்பங்கள் தங்களது பிள்ளைகளை ஆங்கில பள்ளியில் பதிவு செய்தனர். இதனால் அன்று வரை செயல்பட்டு வந்த தமிழ் பள்ளிகள் தீவு கண்டன. ஆனால் ஆங்கில பள்ளிகளில் தமிழ் மொழியின் மறு உருவாக்கம் ஏற்பட்டது. ஆங்கில மொழியை 2வது மொழியாக படித்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் பாடுபடும் பல இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் சிங்கப்பூரில் உருவாகினர். அவர்களின் ஈடுபாடு கடந்த 50 ஆண்டுகளில் பல நிலைகளில் பார்க்கலாம். இதனை பற்றி நான் கூட ஆங்கில பள்ளிகளில், ஆங்கில உயர்நிலை பள்ளிகளில் தமிழ் மன்றங்கள் என்ற கட்டுரை படித்துள்ளேன். இது 1975 வெளியான கட்டுரை. அதனால் தமிழ் ஆங்கில பள்ளிகளில் தமிழ் மொழி ஒரு பாடமாக மாறியது.
தமிழ் மொழியின் மறு உருவாக்கம் என்று நான் கருதுகிறேன். 1978 திரு டாக்டர் கோகிங்சி அவர்கள் சிங்கப்பூர் எடுகேஷன் ரிப்போர்ட் என்ற அறிக்கையில் கட்டாய தாய்மொழி கல்வியை அறிமுகப்படுத்தினார். அதாவது சீனராக இருந்தால் மேண்டரின் மொழியையும், மலாய்க்காரர்களாக இருந்தால் மலாய் மொழியையும், தமிழ் இந்தியர்களாக இருந்தால் தமிழ் மொழியையும் அமல்படுத்தினார். அன்றைய நிலையில் அது சுலபமாக இருந்தது. ஏனென்றால் இந்தியர்கள் மத்தியில் தமிழே தெரியாதவர்கள் சீக்கியர்கள் மட்டும்தான் வந்தார்கள். இந்த சீக்கிய பிள்ளைகள் பெரும்பாலும் மலாய் மொழியை இரண்டாவது மொழியாக எடுக்க அன்று அனுமதிக்கப்பட்டன. இன்றைய குழப்ப நிலை, அதாவது இந்தியர்களுக்கு தமிழ் மட்டும்தான் தாய்மொழியா என்ற கேள்வி அன்று இல்லை. அதே சமயத்தில் ஆங்கில பள்ளிகளில் இனங்களுடைய ஒருங்கிணைப்பு மிகுந்தது. அதாவது என்னை எடுத்துக்கொண்டால் ஆங்கில பள்ளியில்தான் கார்பந்து போட்டியில் எனது சீன நண்பர்களை நான் சந்திக்க முடிந்தது, மலாய் நண்பர்களை சந்திக்க முடிந்தது, பல வகையான தமிழ் நண்பர்களையும் சந்திக்க முடிந்தது. இது பள்ளிகள் உருவாக்கிய ஒரு ஒருமைப்பாடு சிங்கப்பூர் மத்தியில். அடுத்தது நமது வீடமைப்பு திட்டம். இன்று வீடமைப்பு திட்டம் வந்து சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனையாக உள்ளது. ஆனால் இந்த வீடமைப்பு திட்டத்தில் முதலில் வந்தவர்களுக்கு முதல் சலுகை என்ற கொள்கையில் யார் யார் வீடமைப்பு வளர்ச்சிக் கழகத்தில் பதிவு செய்கிறார்களோ அவர்களுக்கு முதலில் இடம் வீடு கொடுத்தனர். 1989 மற்றொரு மாற்றம் வந்தது. அதாவது ஒரு வட்டாரத்தில் அதிகமான மலாய்க்காரர்களோ, அதிகமான சீனர்களோ, அதிகமான தமிழர்களோ இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு வீடமைப்பு தொகுதிகளும் இனங்களை சரிசமமாக பார்க்கும் ஒரு திட்டத்தை அமல்படுத்தினர். இதனால் என்ன ஆயிற்று என்றால் நமது உணவில் கலப்பு ஏற்பட்டது. இந்த ஃபியூஷன் ஃபுட் என்று சொல்கிறோம். மீகோரிங் என்பது வந்து சீன உணவு, அதை சமைப்பவர்கள் வந்து தமிழ் முஸ்லிம்கள், அதனை விரும்பி உண்பவர்கள் மலாய்க்காரர்கள் என்று இவ்வாறு ஃபியூஷன் ஃபுட் உணவு கலப்பு சிங்கப்பூரில் ஏற்பட்டது. அதே மாதிரி உடைகள் கலப்போம் என்று சராசரி அனைத்து சிங்கப்பூரரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடைகளைத்தான் அணிந்து திரிகிறோம். அடுத்தது நமது திருமணங்கள். காலங்காலமாக சிங்கப்பூர் தமிழர்கள் மத்தியில் ஆண்கள் அதிகமாகவும் பெண்கள் குறைவாகவும் இருந்து வந்திருப்பது ஒரு முடிவு. அங்கு சிங்கப்பூர் விடுதலை அடைந்த பின்னர் சாதி அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டது. தமிழ், அதாவது தமிழர்கள் மத்தியில் சாதிகளை கலந்த திருமணங்கள், காதல் திருமணங்கள், படிப்பால் ஏற்பட்ட ஒரு கருத்து ஒருங்கிணைப்பு திருமணங்கள் நடந்தன. சாதிகளுக்கு அப்பால் கலப்பு திருமணமும் நடந்தன. நமது சமுதாயத்தில் காலங்காலமாக ஆண்கள் அதிகமாகவும் பெண்கள் குறைவாக இருந்ததால் சிங்கப்பூர் தமிழர்கள் பலர் இதர இனங்களோடு திருமணம் செய்து கொண்டுள்ளோம். அதாவது மாப்பிள்ளை வந்து இந்தியராக இருப்பார், பெண் வந்து சீன பெண்ணாக இருப்பார். அதே மாதிரி இந்தியர்கள் வந்து மலாய்க்கார பெண்களை மணந்து வருகின்றனர். அதே போல மலாய்க்கார ஆண்கள் இந்திய பெண்களை மணக்கின்றனர். 2017 எடுத்துக்கொண்டால் 5 விழுக்காட்டினர் இந்தியர்கள் சீன பெண்களை திருமணம் செய்துள்ளனர். ஒரு 10 விழுக்காடு இந்திய ஆண்கள் மலாய் பெண்களை திருமணம் செய்தனர். 8 விழுக்காடு ஆண்கள், அதாவது 8 விழுக்காடு இந்திய பெண்கள் மலாய் ஆண்களை திருமணம் செய்தனர். இதர பல இனத்தவரையும் திருமணம் செய்தனர். தமிழ் பெண்கள் பலர் ஆங்கிலேயரையும் திருமணம் செய்து அந்தந்த நாடுகளுக்கு குடியேறியுள்ளனர். இவ்வாறு நாம் வந்து நமது சிங்கப்பூர் விடுதலை அடைந்த பின்னர் நமது சமுதாயம் பல மாற்றங்களை கண்டுள்ளது. அடுத்தது மொழியை எடுத்துக்கொள்வோம். 1957 முதல் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருந்துள்ளது. இது ஆட்சி மொழியாக இருந்தாலும் இது ஆட்சி தமிழ் மொழி ஆட்சி மொழியாக எவ்வாறு சிறப்பாக உள்ளது என்பதை சிங்கப்பூரில் இருந்த தமிழ் சமூக அமைப்புகள் கண்காணித்து வந்து அப்பப்போது அரசாங்கத்திடம் கேள்வி கேட்டு பல பலன்களை பெற்றிருக்கின்றன.
எடுக்கேஷன் ரிப்போர்ட் கல்வி அறிக்கையை வெளியிட்ட பின்னர் தமிழ் குழந்தைகள் பல வகையான மாற்றங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். இதனை ஒட்டி தமிழர் பிரதிநிதித்துவ சபை, அதாவது தமிழர் பேரவை, தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகம் முதலானவை முக்கிய பங்காற்றி கல்வி அமைச்சோடு பேசி பல பள்ளிக்கூடங்களில் தமிழ் பாடவகுப்புகளை தொடங்க வைத்து அதே சமயத்தில் தமிழாசிரியர் எண்ணிக்கையும் கூட கூட்ட வழிவகுத்தனர். 1995-97 முதல் 1995-97 ஆண்டு இரண்டு ஆண்டுகளில் தமிழ் மொழி விழா என்ற ஒரு மாபெரும் விழாவை தமிழாசிரியர் சங்க ஈடுபாட்டில் பலர் அமல்படுத்தினர். இது பின்னர் 1999 அரசாங்கம் ஆதரவோடு தமிழ் மொழி விழாவாக மாறி இன்று மாபெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் 2006 தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு ஒன்று தொடங்கப்பட்டு அரசாங்க ஆதரவுடன் நிதி ஆதரவுடன் பல தமிழ் முயற்சிகளுக்கு நிதி உதவி செய்து தமிழை மேம்படுத்த உதவி வருகிறது. தமிழை முகவரியாக கொண்ட சமுதாயமாக இன்று நாம் வாழ்கிறோம். தமிழர்கள் என்றால் அவர்களுடைய முகவரி தமிழ்தான். இதனால் சமூக ஒருங்கிணைப்பு நிகழ்ந்துள்ளது. இதனால் இந்தியன் என்று நாம் கருதினாலும் நம்மை பலர் அழைத்தாலும் அந்த அடையாளத்தில் முன்வைப்பது தமிழர் என்ற அடையாளம்தான். தமிழ் சிங்கப்பூரர் 1990 மூன்று வகை அடையாளங்களை பெற்று வாழ்கின்றனர். முதலில் தமிழர்கள் என்று சொல்லும் போது சிங்கப்பூரில் நாம் அனைவரும் சிங்கப்பூரர். அடுத்தது நமது ஆவணங்களில் பயன்படுத்தப்படும் சொல் இந்தியர்கள், அதனால் நாம் இந்தியர்கள் என ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்தது தமிழ் மொழியை முகவரியாக கொண்ட தமிழ் சமுதாயம், அதாவது தமிழ் மொழி சிங்கப்பூரில் சமயங்களை தாண்டிய மொழியாக உள்ளது. இந்த மொழி பேசுவோர் கிறிஸ்துவ சமயத்திலும் இருக்கலாம், இஸ்லாம் சமயத்திலும் இருக்கலாம், இந்து சமயங்களை தழுகிறார்களும் இருக்கலாம். நமது மத்தியில் தமிழர் அமைப்புகள் பல உள்ளன. 1990 பிறகு தமிழர்கள் அமைப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இந்த அமைப்புகளை சமய அடிப்படையில் காணலாம். நமது மசூதிகள், கோயில்கள், கிறித்துவ ஆலயங்கள் எல்லாம் இவற்றில் அடங்கும். அடுத்தது ஊர் அடிப்படையில் பல வகையான புதிய அமைப்புகள் தோன்றியுள்ளன, பல பழைய அமைப்புகள் மறைந்துவிட்டன. முன்னாள் பள்ளியை படித்த பள்ளியை வைத்து முன்னாள் மாணவர் சங்கங்கள் பல சிங்கப்பூரில் இயங்குகின்றன. தொழில்துறை மன்றங்கள், பட்டாற்று, அதாவது ஹாபி என்று சொல்வோம், பட்டாற்று மன்றங்கள், அதே சமயத்தில் அனைவரையும் அழைத்து செல்லும் புது அமைப்புகளும் சிங்கப்பூரில் தொடர்ந்து நிலைத்து வாழ்கின்றன. எடுத்துக்காட்டாக சிங்கப்பூர் தமிழர் பேரவை, சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம், சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம், தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவை போன்றவை அனைத்து தமிழர்களையும் அரவணைத்து செல்லும் அமைப்புகளில் எடுத்துக்காட்டாக கூறலாம். மேலும் பல அமைப்புகள் இருக்கின்றன. இறுதியாக இந்த சொற்பொழிவின் முடிவுக்கு வர விரும்புகிறேன். தமிழ் சிங்கப்பூரர் புலம்பெயர் நிலையில் இருந்து நாட்டின் குடிமக்களாக மாறிவிட்டனர். ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரதிநிதித்து அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் தேசிய சேவை ஆற்றுகின்றனர். இது சிங்கப்பூர் தமிழரின் முக்கிய அடையாளம். இந்த நாட்டுக்கு தங்கள் உயரையும் முன்வைத்து செயலாற்றக்கூடிய குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் சிங்கப்பூரில் என்று தோன்றிவிட்டன. தேசிய ஒற்றுமை சிங்கப்பூரின் அரசியல் பொருளாதார நலத்திற்கு வலியுறுத்தப்படுகிறது. இந்த தேசிய ஒற்றுமையின் அடிப்படையில் தான் சிங்கப்பூர் தமிழர் ஒரு சமுதாயமாக வாழ முடியும். இந்த சூழலில் அவர்கள் தமிழ் சமூகங்களாக உருவெடுத்துள்ளனர். தமிழ் சமுதாயம் என்று நான் கூறினாலும் சமூகங்கள் என்று சொல்லும்போது தமிழ் சமூகங்கள் என்று பன்மையில் கூறுகிறேன். குடும்ப உறவுகள், திருமண பந்தங்கள், மொழி, சமயம், தமிழ்நாட்டிலிருந்து வந்த இடம்,
அல்லது தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து வந்த இடம் அடிப்படையில் தமிழர்கள் பல குழுக்களாக சிங்கப்பூரில் வாழ்கின்றனர். இது தமிழர்களுடைய ஒற்றுமையை பாதிக்குமா என்ற ஒரு கேள்வி என்னை போன்ற அறிஞர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதற்கு எனது மாணவியான பேராசிரியர் வினிதா சின்ஹா என்று சமூகவியல் துறையின் தலைவராக சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறார். அவர் ஒரு வழிகாட்டுதலை காட்டியுள்ளார். அதாவது தமிழர்கள் மத்தியில் இன்று குலதெய்வ வழிபாடு வலுவூன்றி வருகிறது. அதாவது நம்முடைய கோயில்கள் எல்லாம் தவிர்த்துவிட்டு நமது மூதாதையர் வழிபட்ட முதல் கடவுள் யார் என்ற தேடலில் பல தமிழ் சமூகங்கள் குலதெய்வத்தை சிங்கப்பூரில் கண்டுபிடித்து வழிபட்டு வருகின்றன. இதனால் அவரை பொறுத்தவரையில் தமிழ் சமூகம் சிங்கப்பூரில் தொடர்ந்து இருக்கும் என்று நம்பலாம். எனவே சிங்கப்பூரில் சிங்கப்பூர் தமிழர்கள் தேசிய ஒற்றுமையை முன்வைத்து சிங்கப்பூர் தமிழராக வாழ்கின்றனர். இதனுடன் நன்றி, வணக்கம்.